So welcome friends, இங்க நம்ம exercise 13.2ல third question பார்க்கலாம். So a clove jamun contains sugar syrup up to 30% of its volume. Okay, so ஒரு clove jamunல இருந்து எப்படி இருக்கு அப்படினா sugar syrup, அந்த 30% of volumeல உங்களுக்கு என்னதா இருக்கு, sugar syrup தான் இருக்கு. அந்த total volume box இது மாதிரி இருக்கு அப்படினா இதுல 30% என்ன இருக்கு உங்களுக்கு, sugar syrup தான் இருக்கு. Okay, next என்ன சொல்றானா, find approximately how much syrup would be found in 45 globe jamun. இதே மாதிரி டோட்டலா உங்களுக்கு 45 globe jamun இருக்குது. இதுல 45 globe jamun இருந்தா எவ்வளவு சுகர் சிரப் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆனா இந்த அதுல வந்து ஈச் ஷேப் லைக் ஒரு குலோப் ஜாமுன் ஷேப்பும் எப்படி இருக்கு, லைக் எ சிலிண்டர் வித் 2 ஹெமிஸ்பீரிக்கல், சிலிண்டர் ஷேப்ல 2 ஹெமிஸ்பீரிக்கல் எண்ட்ஸ்ல இருக்கு, வித் லென்த் எவ்வளோ 5 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் 2.8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம வால்யூம் ஆஃப் ஒன் குலோப் ஜாமுன் கண்டுபிடிக்கணும். ஒரு குலோப் ஜாமுனோட வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆன்சர் என்ன பண்ணோம், 45 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 45 குலோப் ஜாமுன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் 45 குலோப் ஜாமுன். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து சுகர் சிரப் கேட்குறாங்க. அவர் சுகர் சிரப் என்றது 30% ஆஃப் வால்யூம் தான். ஸோ இந்த ஆன்சருக்கு வந்து 30% ஆஃப் வால்யூம். 30% ஆஃப் வால்யூம்னா என்ன வந்துடும், 30/100 இன்ட்டு இந்த ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இப்போ முதல்ல ஒன் குலோப் ஜாமுன் போடலாம். ஸோ ஒன் குலோப் ஜாமுன் ஷேப் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு லைக் எ சிலிண்டர். ஓகே, அதே மாதிரி வித் 2 ஹெமிஸ்பீரிக்கல் ஹென்ஸ், 2 ஹெமிஸ்பீரிக்கல், இங்கே ஒரு ஹெமிஸ்பியர், இங்கே ஒரு ஹெமிஸ்பியர், நடுவில் ஒரு சிலிண்டர். லென்த் வந்து எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். Next, diameter 2.8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஒன் குலோப் ஜாமுன் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் ஒன் குலோப் ஜாமுன் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கு, முதல்ல உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஒரு சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். நெக்ஸ்ட் 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ 2 வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா πr²h பிளஸ் வால்யூம் 2 வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். 2 வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2 × 2/3 πr³. 2 × 2/3 πr³. Okay, so illa next so gowninga, so ipo indha renduthiley ungalku enna common ah irukku, 5 oda value common ah irukku. So meedi enna irukku, r²h plus இங்கே 2 × 2 4/3 பையோட வேல்யூ எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது r³. ஓகே, ஸோ பை காமனாக எடுத்தாச்சு, மீதி r²h பிளஸ் 2 × 2 4/3 பை வெளியே எடுத்தனால மீதி r. ஓகே, ஸோ இப்போ ஒன்றுனா சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர், ஹைட் ஆஃப் சிலிண்டர், இது ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா டயாமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, போல 2.8 சென்டிமீட்டர். டயாமீட்டர் ஈக்குவல் டு 2.8 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் என்ன வரும், 2.8/2. இது சிலிண்டருக்கும் காமன் தான், ஹெமிஸ்பியருக்கும் காமன் தான். ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஈக்குவல் டு 2.8/2 equal to 1.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் 1.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஸோ ஹைட் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஹைட் ஆஃப் சிலிண்டர் நம்ம தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் இதோட குலோப் ஜாமுன் தான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 1.4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு 1.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதோட ஹைட்டும் 1.4 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸும் 1.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் இங்கே ஒரு 1.4, இங்கே ஒரு 1.4, 2.8. ஸோ டோட்டல் லென்த்து 5. ஸோ டோட்டல் லென்த்து 5லேருந்து இங்கே ஒரு 1.4, இங்கே ஒரு 1.4, ஸோ 2 into 1.4. ஸோ 5 minus 2.8 equal to 2.2. இதுதான் உங்களுக்கு என்னது height of cylinder. Height of cylinder equal to 2.2 centimeter. Okay, இப்போ volume equal to 1 kg. ஸோ பையோட வேல்யூ நம்ம ஏற்கனவே இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே காமனாக எடுத்துட்டோம். ஸோ 5 equal to காமனாக எடுத்துருச்சு. இப்போ R²H, ஆரோட வேல்யூ என்னது 1.4 square into height of cylinder 2.2 plus, so next to 4/3 into இது R and radius of hemisphere. Radius of hemisphere 1.4 cube. Okay, so just simplify பண்ணும் பே. ஸோ கவனிங்க, ஸோ 5 இங்கேயும் உங்களுக்கு 1.4 square இருக்குது, இங்கே 1.4 cube இருக்குது. ஸோ இதுலேயும் 1.4 square காமனாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ 1.4 square காமனாக எடுத்துருவோம். எடுத்துட்டோன்னா மீதி இருக்கிறது என்ன இருக்குது, ஒரு 2.2 ப்ளஸ் 4/3 இன்ட்டு ஒரு 1.4 square காமனாக எடுத்தாச்சு. அப்போ மீதி ஒன்றும் 1.4 மட்டும் இருக்கும். Okay, so pi into 1.4 square into 1.4 square equal to 22/7 into 1.96. Okay, so next 2.2 plus 4/3 into 1.4. So 4/3 into 1.4 multiply panninga 4 into 1.4 5.6. And 4 into 14 56. So 5.6 divided by 3. Okay, so either cancel panona. 0.27 sir 14, 87 sir 56. Okay, so 7th table la 0.28 varum. So 22 into 0.28 multiply pannikalam. So 22 into 0.28 multiply pannina 6.16 nu varum. So 2.2 plus 5.6 divided by 3. So idu cross multiply pannina 6.6 plus 5.6 divided by 3. So 6.16 into 6.6 plus 5.6 divided by 3 equal to 4.06. 4.06. So 6 into 4 உங்களுக்கு என்னது 24. So 24 இங்க 6.16 into 4.06 போடும்போது உங்களுக்கு approximately 25 cm³ approximately. ஏன்னா உங்க क्वेश्चन கேட்டிருக்கிறது approximately நம்ம கண்டுபிடிக்கிறதும் வால்யூம் தான். So volume of 1 kg தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் 45 kg கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் 45 kg ஈக்குவல் டு 45 இன்ட்டு 1 kg எவ்வளோ 25. ஸோ 45 into 25, 25 into 5 125, 25 into 4 100, 1125. So answer என்ன வருது உங்களுக்கு 1125 cm³. இதுதான் வால்யூம் ஆஃப் 45 kg. ஆனால் இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இதிலேருந்து 30% தான் சுகர் சிரப். So volume of sugar syrup equal to % of volume of 45 kg. Okay, so 30% now varum 30/100 into 45 kg oda value evlo 1125. ஓகே, ஸோ 30/100 இன்ட்டு 1125. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ 3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.3 இன்ட்டு 1125 வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 337.5 வரும். 0.3 into 1125. ஸோ 337.5 அப்ராக்சிமேட்டாக 338 cm³. அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் சுகர் சிரப். $338 cm3. Okay, thank you.